வணக்கம். இது அக்டோபர் எக்ஸாம் பரீட்சையா. அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை முழுமையாக போட்டிருக்கோம். இதை மட்டும் படித்தாலே போதும். ஹாத்தி, குத்தா, காய், கோடா, மோர், கௌவா, கோயல், முர்கி, லடுக்கா, லடிக்கி, ஆத்மி, ஹௌரத், பச்சா, பில்லி, ரயில்காடி, சூரஜ், பத்தா, கிதாப், மேஜ், கலம், கேந்த், கர், பேடு, சைக்கிள், தோத்தா, பகுலா, கேலா, ஆம், சேப், அனார், பகீச்சா, பவுதா, பவுதா, மைதான், பவ்வாரா, ஃபவ்வாரான நீர்வீழ்ச்சி, ஆங்க், கான், நாக், மூங், ஹாத், பயிர். இது வரைக்கும் தான் இந்த சிலபஸ்ஸு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று, ஹாத்தி கைசே ஜான்வர்கை, ஹாத்தி படா ஜான்வர்கை, ஹாத்தி கைசா ஜான்வர்கை, ஹாத்தி படா ஜான்வர்கை. க்வெஸ்சன் கேட்பாங்க, நாம் ஆன்சர் மட்டும் எழுதணும். படம் போட்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. குத்தா கைசா ஜான்வர்கை, குத்தா பால்தூ ஜான்வர்கை, குத்தா கைசா ஜான்வர்கை, குத்தா கைசா ஜான்வர்கை, ஹாத்தி கைசா ஜான்வர்கை, ஹாத்தி படா ஜான்வர்கை, குத்தா பால்து ஜான்வர்கை. காய், காய் கியா தேத்திகை, காய் தூது தேத்திகை, பசு நமக்கு பால் தருகிறது. கோடா கைசே தௌடுதாகை, கோடா கைசே தௌடுதாகை, கோடா தேஜ் தௌடுதாகை, கோடா கைசா தௌடுதாகை, தேஜ் தௌடுதாகை. மோர் கியா கர்னா, மோர் கியா கர்த்தாகை, மோர் நாச்தா கர்த்தாகை, மோர்னா மயில் நடனம் ஆடுகிறது. கௌவா கைசாகை, கௌவா எப்படிப்பட்டது, காகம் எப்படிப்பட்டது, கௌவா காலாகை, கௌவா காலாகை, காகம் கருமையானது. கோயல் கைசே காத்திகை, கோயல் மீட்டா காத்திகை, கோயல் குயில் எப்படி பாடும், இனிமையாக பாடும், மீட்டா காத்திகை, கோயல் மீட்டா காத்திகை. முர்கி கியா தேத்திகை, கோழி என்ன தருகிறது, முர்கி கியா தேத்திகை, முர்கி அண்டா, அண்டா தேத்திகை, அண்டானா முட்டை. லடுக்கா கியா கேள்தாகை, சிறுவன் என்ன விளையாடுகிறான், லடுக்கா கேந்த் கேள்தாகை, சிறுவன் பந்து விளையாடுகிறான். லடுக்கி கியா படுத்திகை, சிறுமி என்ன படிக்கிறாள், லடுக்கி பாட் படுத்திகை, அவள் பாடம் படிக்கிறாள். ஆத்மி கியா காத்தாகை, ஆத்மி மனிதன் என்ன சாப்பிடுகிறான், ஆத்மி ரோட்டி காத்தாகை, அவன் ரொட்டி சாப்பிடுகிறான். அவுரத் கியா பீத்திகை, இந்த பெண் என்ன குடிக்கிறாள், அவுரத் பாணி பீத்திகை, அவுரத் தண்ணீர் குடிக்கிறாள், பெண் தண்ணீர் குடிக்கிறாள். பச்சா கியா கர்த்தாகை, அந்த சிறு குழந்தை என்ன செய்கிறது, பச்சா ரோத்தாகை, குழந்தை அழுகிறது. படம் பார்த்து தான் சொல்ல போகிறோம், நீங்கள் அது கேள்விக்கான ஆன்சர் மட்டும் சரியாக நாம் சொல்லணும். பச்சா ரோத்தாகை, கியா கர்த்தாகை, ரோத்தாகை. பில்லி கைசே தௌட்டிகை, பில்லி கைசே தௌட்டிகை, பில்லி தேஜ் தௌட்டிகை, பூனை எப்படி ஓடுகிறது, வேகமாக ஓடுகிறது. சரி, ரயில்காடி
ககாங் ஆத்திகை ரயில்காடி எங்கிருந்து வருகிறது? ரயில்காடி யகாங் ஆத்திகை இங்கே வருகிறது. பாணி கைசே பகுத்தாகை தண்ணீர் எப்படி பாய்கிறது? பாணி தீரே 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 பகுத்தாகை தண்ணீர் மெதுவாக மெல்ல மெல்ல தீரே தீரேனா மெல்ல மெல்ல. சூரஜ் கப் நிகழ்த்தாகை சூரஜ் எப்போது தோன்றுகிறது? சூரியன் எப்போது தோன்றுகிறது? 17 சிலபஸில் இல்லை சூரஜ் கொஸ்டின், அதனால் அடுத்தது போயிடலாம். கொஸ்டின் நம்பர் டாபிக் நம்பர் 3 போயிடலாம். இந்த படம் கொடுத்துருவாங்க, இப்படி நாம் எழுதணும். இதில் நாம் என்ன எழுதணும்? லடுக்கா பில்லிக்கோ தேக்தாகை, சிறுவன் பூனையை பார்க்கிறான், பூனை அவனை பார்க்குது. அப்போது பில்லி லடுக்கேக்கோ தேக்திகை, லடுக்கா பில்லிக்கோ தேக்தாகை, பில்லி லடுக்கேக்கோ தேக்திகை, சிறுவன் தேக்தாகை பில்லி தேக்திகை. என்ன அது? பெண்பால், ஃபிமனின் ஜெண்டர். இப்போ நரேன் படால் எடுக்காகை, நரேன் படால் எடுக்காகை, ஓ காலேஜ் மே படுத்தாகை, அவன் பெரிய பையன், அவன் கல்லூரியில் படிக்கிறான், காலேஜ் மே படுத்தாகை. அடுத்து லலிதா படியில் அடுக்கிகை, லலிதா வடியில் அடுக்கிகை, ஓ காலேஜ் மே பட்டிகை, லலிதா பெரிய பொண்ணு, அவள் கல்லூரியில் படிக்கிறாள். அடுத்து காய் பால்து ஜான்வர்கை, பசு வளர்ப்பு பிராணி, ஓ தூது தீர்த்திகை, அது நமக்கு பால் தருகிறது, பசு நமக்கு பால் தருகிறது. அடுத்து காவ் ஒரு கிராமம், ஏக் சுந்தர் காவுகை, இது அழகான கிராமம். ஏ காவ் கேத்து ஓங்கே பீச் பசாகை, இங்கே வயலில் கிராமத்து வயலில் விதைகள் விதைக்கப்படுகிறது. இப்போது இந்த 3 கொஸ்டினும் போதும், இது மட்டும்தான் நமக்கு சிலபஸ்க்கு. அடுத்து அப்படியே நாம் கொஸ்டின் நம்பர் 4 போயிடுவோம். இது ஆப்போசிட், எதிர்ச்சொல். ஆப்போசிட் படா சோட்டா, படானா பெருசு, சோட்டானா சின்னது, லம்பா சவுடா, லம்பானா நீளமானது, சவுடானா அகலமானது, மீட்டா கடுவா, மீட்டானா இனிப்பு, கடுவானா கசப்பு. ஏக் அநேக், ஏக்குனா ஒன்று, அநேக்குனா ஒன்றுக்கு மேற்பட்ட அநேகமான. சரல் கட்டின், சரல்னா எளிமையான எளிதான, கட்டின்னா கடினமான. சஸ்தா மகங்கா, விலை குறைவானது, விலை அதிகமானது. சஸ்தா மகங்கா. ஹாங் நகீங், ஆமாம் இல்லை, ஆம் இல்லை. ஹாங் நகீங். கரம் டண்டா, கரம் டண்டா, கரம்னா சூடான, கரம்னா டண்டானா குளிர்ச்சியான. ஆகே பீச்சே, ஆகேனா முன்னே, பீச்சேனா பின்னே. நெக்ஸ்ட் ஆனா ஜானா, வருவது போவது. தேனா லேனா, தருவது எடுத்துக்கொள்வது பெற்றுக்கொள்வது. தேனா லேனா. அடுத்து பலா பூரா, கெட்டது நல்லது கெட்டது. பலா பூரா, பலா பூரா. நெக்ஸ்ட்டு தூர் பாஸ், தூர் பாஸ், தூர்னா தூரம், பாஸ்னா அருகில், பாஸ்னா அருகில். அச்சா புரா, நல்லது கெட்டது, அச்சா புரா. இது வரைக்கும் தான் இந்த சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த தடவை உள்ள சிலபஸ்ஸு. அடுத்தது பாருங்கள், எழுத்துக்கள்லாம் நாம் எழுதணும். என்ன எழுதணும்? ஒரு எழுத்து கொடுத்துருப்பாங்க, அதை நாம் எழுத்துக்கள் எழுதுறது. அந்த கட்டத்துக்குள்ளே கொடுத்துருப்பாங்க, நாம் அதை எழுதணும். இந்த கட்டத்துக்குள்ளே என்ன கொடுத்துருக்கான்? 2 தோ, பார பீஸ், பாஞ்ச், இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா?
நாம் இதில் டென் வரைக்கும் தஸ் வரைக்கும் ஏக் தோ தீன் சார் பாஞ்ச் சே சாத் ஆட் நவ் தஸ் அதாவது ஏக்லேருந்து தஸ் வரைக்கும் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் தான் நமக்கு சிலபஸில் இருக்குது. இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் முழுமையான மார்க் நமக்கு கிடைக்கும். ஒன்றிலிருந்து பத்து வரை இதை நாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா குவஸ்டின் நம்பர் சிக்ஸில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுறது. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு டேஷ் கொடுத்துருப்பாங்க, அதில் ரெண்டு கொடுத்துருப்பான். இப்போது ஹாத்தி டேஷ் ஜான்வர்கை படா ஜான்வர்கை, ஹாத்தி படா ஜான்வர்கை. காய் டேஷ் தேத்திகை, காய் தூது தேத்திகை. கௌவா காலாகை. இப்போ பார்த்தீங்கன்னா சோட்டா படா இருக்கா, ஹாத்தி படா ஜான்வர்கை, ஹாத்தி படா ஜான்வர்கை. நாம் சோட்டா படாவில் நம்ம எது சூஸோ பெஸ்ட் ஆன்சர் எதுவோ அதை நாம் செலக்ட் பண்ணணும். யானை சிறிய மிருகமாக பெருசா பெரியது, அப்போ படா. காய் தூத் தேத்திகை, காய் தூத் சாயா ரெண்டு கொடுத்துருக்கான். சாயாவா தருது, அதாவது டீ தருதா பால் தருதா, பால். கௌவா காலாகை, கௌவா கோரா காலா. இந்த நிறத்தை நம்ம காகம் என்ன நிறம் கருமையானது அந்த கருமையை எடுத்து எழுதணும். முருகி அண்டா தேத்திகை, முருகி டேஸ் தேத்திகைன்னு அங்கே வரும். அப்போ ப்ராக்கெட்டில் அண்டா தூத் ரெண்டு இருக்குது. நம்மது பெஸ்ட் ஆன்சர் எது, சரியான ஆன்சர் அண்டா முட்டை. அப்போது முருகி அண்டா தேத்திகை, முருகி அண்டா தேத்திகை. சூரஜ் டேஸ் நிகழ்த்தாகை, சூரஜ் டேஸ் நிகழ்த்தாகைன்னா சூரஜ் சாம்கோ சபேரே காலையில், சபேரே தான் சரியான ஆன்சர். அடுத்து நாரியல் காப்பேடு தென்னை மரம் டேஷ் கை, நாரியல் காப்பேடு டேஷ் கை உயரமானது அகலமானது. ஊஞ்சா உயரமானது, நாரியல் காப்பேடு உயரமானது. அடுத்து அடுத்து பாருங்கள் ஹாத்மே, ஹாத்மே டேஷ் கை, ஹாத்மே கலம்கை, ஹாத் டேஷ் கலம்பை, ஹாத்மே கோ மே. இதில் மே தான் சரியான ஆன்சர். ஹாத்மே கலம்பை. மேஜ் டேஷ் கிதாப்கை, மேஜ் பர் கிதாப்கை, மேஜ் பர் கிதாப்கை. முரளி விமலா டேஷ் கலம் தேத்தாகை, விமலா முரளி விமலா கோ கலம் தேத்தாகை. ஹம் உஸ் லடுக்கே டேஷ் புலாத்தேகை, லடுக்கே கோ புலாத்தேகை. நாங்கள் அந்த சிறுமியை அந்த சிறுவர்களை அழைத்தோம் அழைக்கிறோம். குவஸ்டின் நம்பர் செவன் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். கௌவா காலாகை, காகம் கருமை நிறமானது கருப்பு நிறமானது காகம். தோத்தா ஹராகை, கிளி பச்சை நிறமானது. முஜே தோத்தாகி வசந்தகை, எனக்கு கிளி பிடிக்கும். ஆஸ்மான் நீலாகை, ஆகாயம் நீல நிறமானது. ஃபல் கானா தந்துருஸ்தி கேலியே அச்சாகை, பழம் சாப்பிடுவது உடல்நலத்திற்கு நல்லது. இஸ்மே கை பிரகார் கே பௌத்தேகை, இங்கே நிறைய வகையான செடிகள் இருக்கின்றன. ஏ பகீச்சா ஹவாதார் பிஹை, இங்கே இந்த தோட்டம் காற்றோட்டமாகவும் காற்றோட்டமாக இருக்கிறது, இந்த தோட்டம் காற்று வசதியுள்ளதாக இருக்கிறது. கேல்கா மைதான் அழகுகை, கேல்கா மைதான் அழகுகை, அழகுனா தனியானது, மைதானத்தில்
விளையாட்டென்பது தனியானது. கேல்கா மைதான் விளையாட்டு மைதானம் தனியாக இருக்கிறது. காசே ஹரி ஹரிஹை, காசுனா புல், புல்தரை பசுமையானது, புற்கள் பசுமையானது. யஹி பீச் மே ஏக் சுந்தர் ஃபவ்வாரா பீகை, இதன் நடுவில் இங்கே நடுவில் ஒரு அழகான நீரூற்று உள்ளது. நீரூற்று சிர், இது இந்த ஆர்டிசியன் ஊற்று மாதிரி இருக்கும் இல்லையா, அது ஃபவ்வாரா. சிர் சரீர்கா ஊப்பரி பாகுகை, உடம்பில் சரீரத்தில் தலை என்பது மேலே இருக்கிறது. ஊப்பரி முதலில் தலை இருக்கிறது. நாக்கே நீச்சே மூங்குகை, நாக்கே நீச்சே, நாக்னா மூக்கு, கீழே வாய் இருக்கிறது மூங்கு. ஹர் ஹாத்மே பாஞ்ச் பாஞ்ச் உங்கலியாங் ஹை, ஒவ்வொரு கையிலும் ஐந்து விரல்கள் இருக்கின்றன. போஜன்சே சபேங் அங்கோங்கோ சக்தி மில்திகை, உணவு அனைத்து அங்கங்களுக்கும் சக்தி தருகிறது. ஷரீர் கே ஹர் அங்க் ரக்ஷா ஜரூரிகை, சரீரத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தையும் அவசியம் பாதுகாக்க வேண்டும். ஹமாரே தேஷ்கா நாம் பாரத்கை, நமது தேசத்தினுடைய பெயர் பாரதமாகும். நெக்ஸ்ட், இது மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க, ஒன்னொன்றுக்கு நேராக ஐந்து சென்டென்ஸ்னால் ஐந்து சென்டென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும், மாறி கொடுக்கப்பட்டிருக்கும். இதில் எது சரியான ஒன்றோ நாம் அதை தேர்ந்தெடுத்து எழுதணும். இப்போ பாருங்க, இது கொஸ்டின் நம்பர் 8, மேட்ச் த ஃபாலோயிங். மொத்தம் இதில் 5 இருக்குது, நாம் சிலபஸில் 3 தான் கேட்டிருக்காங்க. பேடு சாயாதார்கை இஸ்லியே ஏ பகீச்சா ஹவாதார் பிகை, மரம் நிழல் தரக்கூடியதாக இருக்கிறது, இதனால் அங்கே காற்றோட்டமாக தோட்டம் இருக்கிறது. யஹாங் சபேரே அவுர் சாம்கோ, இங்கே காலை மாலை என்ன நடக்குது. பகுத் சே லோக் ஆத்தேகை, பகுத் சே லோக் ஆத்தேகை, நிறைய அளவில் மக்கள் வருகிறார்கள். குச் ஃபூல் சபேரே கில்தேகை, கொஞ்சம் பூக்கள் காலையில் மலர்கிறது. அவர் குச் சாம்கோ கில்தேகை, கொஞ்சம் பூக்கள் மாலையில் மலர்கிறது. சோட்டே படே சபி பூல், சிறியதோ பெரியதோ எல்லா பூக்களும் என்ன செய்கிறது. பகுத் சுந்தர்கை, பகுத் சுந்தர்கை, மிகவும் அழகாக இருக்கிறது. யஹாங் கேல்நேசே பச்சே குஷ், இங்கே விளையாடுவதால் குழந்தைகள் மகிழ்ச்சி அடைகிறது. மேலும் தந்துருஸ்த் ஹோத்தேகை, உடலுக்கு ஆரோக்கியமாகவும் உடல் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது.
இது இந்த பொருத்துக பார்த்து அதுக்கு பொருத்தமானதா செலக்ட் பண்ணி நாம இங்கே கொடுத்துருக்காங்க நாம அதை எக்ஸாமில் எழுதணும் நேர் நேராக இருக்கு பாருங்கள் அதனுடைய ஆன்சரு இது மாறி மாறி இருக்கும் சென்டரில் உள்ளது இதை நாம் பார்த்து ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு எது செகண்ட் ஒன்றுக்கு எதுன்னு நாம் நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோவிங்கில் நெக்ஸ்ட்டு டூ பார்ப்போம் பாரத் கி சன்ஸ்கிருதி சப்சே புராணிகை இதுக்கு ஆன்சர் என்ன தேர்ட் ஒன் மகான்கை பாரதத்தினுடைய கலாச்சாரம் எல்லாவற்றையும் விட பழமையானது மகத்துவமானது பாரத்மே ஹம்சப் பாரத்மே ஹம்சக் தரக்கே பாரதத்தில் அனைத்து வகையான என்ன பார்க்க முடியும் ஃபோர்த் ஒன் பாருங்கள் மௌசம் தேக் சக்தேகை மௌசம் தேசக்தேகை மௌசம் தேசக்தேகை பருவகாலங்களை பார்க்க முடியும் நெக்ஸ்ட் ஒன் யஹாங் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் யஹாங் கரீப் சப்தரக்கே அனாஜ் இங்கே அனைத்து வகையான பயிர்களையும் பௌதா பைதா ஹோத்தேகே நாம் பயிரிட முடியும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது இந்த இது எதில் இருக்குது பைதா ஹோத்தேகம் லாஸ்ட் ஒன்றில் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் மந்திரிமண்டல் சாசன்மே மந்திரிமண்டல் சாசன்மே மந்திரிமண்டல் சாசன்மே ராஷ்டிரபதிக்கு மதத் கர்த்தாகை ராஷ்டிரபதிக்கு மதத் கர்த்தாகை மந்திரிமண்டல் அமைச்சரவை கூட்டத்தில் ராஷ்டிரபதியுடைய சேவை இருக்கிறது லோக்சபா கேலியே பாஞ்ச் சால் மே ஏக் பார் சுனாவ் ஹோத்தாகை லோக்சபாவில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிறது நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் பிதாஜி அவர் ஷேகர் பிதாஜி அவர் ஷேகர் என்னது சிடியாக்கர் ஜாயேங்கே தந்தையும் சேகரும் சிடியாக்கர் பறவைகள் சரணாலயம் பறவைகள் வீட்டுக்கு போனாங்க அடுத்து ஷேர் பாக் ஆதி என்ன ஹூங்காரே ஜான்வர்கை ஆக்ரோஷமான தேர்ட் ஒன் பாருங்கள் ஹூங்கார் ஜான்வர்கை அகங்காரமான கோபமான பிராணி கோபமான பிராணி சிங்கமும் புலியும் மாதாஜி அவர் சித்ரா நாணி கேக்கர் ஜாயேங்கே அம்மாவும் சித்ராவும் எங்கே போனாங்க நாணி கேக்கர் பாட்டி வீட்டுக்கு போனாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் இதெல்லாம் மாறி மாறி இருக்கும் நாம் தான் குறிச்சிக்கணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சபி ஜான்வர் அநேகமான எல்லா விதமான மிருகங்களும் பிஞ்சரே மே ஹோங்கே பிஞ்சரே மே ஹோங்கே பாருங்கள் செகண்ட் ஒன்ல இருக்குது கூண்டில் இருக்கும் கூண்டில் தான் இருக்கும் எல்லா வகையான மிருகங்களும் மிருக காட்சிகளில் எங்கே இருக்கும் கூண்டில் இருக்கும் பிஞ்சரேன்னா கூண்டு பிஞ்சரே மே ஹோங்கே அடுத்து பாருங்கள் வஹாங் தும் கை விதேஷி பக்ஷி விதேஷி பக்ஷி அப்படின்னா விதேஷி பக்ஷி பி தேக் சக்கோகே தேக் சக்கோகே விதேஷி பக்ஷி நீ அங்கே என்ன பார்க்க முடியும் கை விதேஷி பக்ஷி நிறைய வகையான வெளிநாட்டு பறவைகளை
அங்கே பார்க்க முடியும். அது வெளிநாட்டு பறவைகளை பார்க்க முடியாது. ஃபஸ்ட் ஒன்ல இருக்கு பாருங்க, பி தேக் சகோகேன், வெளிநாட்டு பறவைகளை நீ பார்ப்பாயா பார்ப்பாயா என்று கேள்வி கேட்பது போல இருக்கு. பி தேக் சகோகே, உன்னால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும். தேக் சகோகே, நீ அங்கே போனீங்கன்னா பல வெளிநாட்டு பறவைகளையும் பார்க்க முடியும். இந்த மூணு மட்டும்தான் இந்த அக்டோபருக்கான சிலபஸ். நெக்ஸ்ட் நம்பர் 9, இது ஒரு தடவை கொஸ்டின், இந்த மேத்தை ஃபாலோவிங்க ஒரு தடவைக்கு நாலு தடவை போட்டு போட்டு அந்த மேட்சத்தை பண்ணி நாம் பார்த்தா கிளியர் ஆகிடும். பாருங்கள், நெக்ஸ்ட்டு ஒரு வரியில் பதில் எழுதணும். ரைட் ஆன்சர் இன் எ சிங்கிள் லைன். கவ்வா கைசாகை, கவ்வா காலாகை. காகம் எப்படிப்பட்டது? காகம் கருமையானது. தோத்தா கைசாகை, தோத்தா ஹராகை. கிளி எப்படிப்பட்டதுன்னா கிளி வந்து பசுமையானது. கியா தோத்தா காலாகை, என்ன தோத்தா கிளி வந்து கருமையானதா? நகி தோத்தா காலா நகிங்கை, இல்லை கிளி கருமையானது அல்ல, அது பசுமையானது. ராதா கோ கவ்வா பசந்த் ஹையா, தோத்தா ராதாவுக்கு காகம் பிடிக்குமா கிளியா? ராதா கோ தோத்தா பசந்த் ஹை, ராதாவுக்கு கிளி தான் பிடிக்கும். ராதா கியோங் ஃபல் கானா சக்திகை, ராதா ஏன் வந்து பழம் சாப்பிடுவதை விரும்புகிறாள்? ஃபல் காணா தந்துருஸ்தி கேலி அச்சாகை, பழம் சாப்பிடுவது உடல்நலத்திற்கு நல்லது. இஸ்லியே ராதா ஃபல் காணா சக்திகை, இதனால் ராதா பழம் சாப்பிடுகிறாள். பகீச்சே கே ஃபூல் கைசகை, தோட்டத்தில் உள்ள பூக்கள் எப்படிப்பட்டது? பகீச்சே கே ஃபூல் சுந்தர்கை, தோட்டத்தினுடைய பூக்கள் அழகானது. பகீச்சே மே கவுன் கோனா தேகை, பகீச்சே மே கோன் கோனா தேகை, யார் யாரெல்லாம் வராங்க? பகீச்சே மே ஸ்திரீ புருஷ் பச்சே சபி ஆத்தேகை, பகீச்சே மே ஸ்திரீ புருஷ் பச்சே சபி ஆத்தேகை, யார் யாரெல்லாம் வராங்க தோட்டத்துக்கு? பெண்கள் வராங்க, ஆண்கள் வராங்க, குழந்தைகள் வராங்க, இவங்க அவ்வளோ பேரும் அங்கே வராங்க. அடுத்து பாருங்கள், பகீச்சே மே பச்சே கியூங் ஆத்தேகை, அந்த தோட்டத்துக்கு குழந்தைகள் ஏன் வராங்க? பகீச்சே மே பச்சே கேல்னே ஆத்தேகை, கேள்தே கேள்னே ஆத்தேகை, விளையாடுவதற்காக வருகிறார்கள். பகீச்சே கே பீச் மே கியாகை, தோட்டத்திற்கு இடையில் என்ன இருக்குது? பகீச்சே மே பீச் மே ஃபவ்வாராகை, ஃபவ்வாரானா நீரூற்று. தோட்டத்துக்கு இடையில் என்ன இருக்குது? நீரூற்று இருக்குது குழந்தைகளை மகிழ்விக்க. மூங்கே அந்தர் கியா கியாகை, வாய்க்குள்ள, மூங்குனா வாய், குள்ளே என்னென்ன இருக்குது? மூங்கே அந்தர் ஜீப் அவுர் தாந்த், நாக்கும் பற்களும் இருக்கிறது. ஜீப்னா நாக்கு, தாந்த்னா பற்கள். ஹமாரே கித்னே கான்கை, நமக்கு எத்தனை காதுகள் இருக்கின்றன? ஹமாரே தோ கான்கை, நமக்கு மூன்று காதுகள் இருக்கின்றன. ஹம் ஆங்கோங் சே கியா கர்த்தேகை, நாம் கண்களால் என்ன செய்கிறோம்? ஹம் ஆங்கோங் சே தேக் தேகைம், கண்களால் நாம் பார்க்கிறோம். ஹாத்மே கித்னி உங்களியாகை, ஹாத்மே கித்னி உங்களியாகை, ஹாத்மே கித்னி உங்களியாகை அப்படின்னா கையில் எத்தனை விரல்கள் இருக்கிறது? ஹாத்மே பாஞ்ச் உங்களியாகை. லாஸ்ட் ஒன் பாருங்கள், சபி அங்கோங்கோ கஹாங் சே சக்தி மில்திகை, சபி அங்கோங்கோ எங்கிருந்து எல்லா அங்கங்களுக்கும் சக்தி கிடைக்கிறது? சபி அங்கோங்கோ போஜன் சே சக்தி மில்திகை, எல்லா வகையான அங்கத்திற்கும் நமக்கு பாகத்துக்கு சாப்பாட்டு மூலம் தான் சக்தி கிடைக்கிறது.